யுக்ரைன் ரஷ்யா போரில் அமெரிக்காவும் அதன் ஆயுத விற்பனை நிறுவனங்களும் கொழுத்த லாபம் பார்த்து வருகின்றன. அது பற்றிய ஒரு பார்வை. உலகின் 80% ஆயுத தேவையை அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் நாடுகள் விநியோகம் செய்கின்றன. உக்ரைன் போரில் ரஷ்யா, உக்ரைன் இதில் யாருக்கும் வெற்றி கிடைக்கப் போவது கிடையாது. ஆனால் போரின் உண்மையான பலனை அனுபவித்து வருவது அமெரிக்காவும் ஐரோப்பிய வல்லரசுகளும் தான். இந்த நாடுகளைச் சேர்ந்த சர்வதேச ஆயுத வியாபாரிகள் மற்றும் தரகர்கள் பெரும் லாபத்தை ஈட்டி வருகின்றனர். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், இந்த நாடுகள் அனைத்தும் ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர்கள். உக்ரைனுக்கான ஆயுத சப்ளையில் கொழுத்த லாபம் பார்க்கும் நாடு என்றால் அது அமெரிக்காதான். ஏற்கனவே உலகின் மொத்த ஆயுத விற்பனையில் அமெரிக்க ஆயுத விற்பனையாளர்களின் பங்கு மட்டும் 37%. அமெரிக்காவின் லாக்கீட் மார்ட்டின் ஆண்டுக்கு 53.23 பில்லியன் டாலர் ஆயுதங்களை விற்பனை செய்கிறது. அதேபோல் போயிங் நிறுவனம் 33.15 பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை விற்பனை செய்கிறது. நார்த்ராப் குரூமன் என்ற நிறுவனம் 29.22 பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை உலகம் முழுவதும் உள்ள நாடுகளுக்கு விற்பனை செய்கிறது. அதேபோல ரேத்தியான் நிறுவனம் 25.32 பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை உலக நாடுகளுக்கு விற்பனை செய்கிறது. மற்றொரு அமெரிக்க நிறுவனமான ஜெனரல் டைனமிக்ஸ் 24.50 பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை விற்பனை செய்கிறது. இந்த 5 நிறுவனங்களுமே அமெரிக்க நிறுவனங்கள். உக்ரைன் மக்களுக்கு ஆதரவாக கண்ணீர் வடித்து கொண்டே அமெரிக்கா இவ்வளவு ஆயுதங்களை விற்பனை செய்து லாபம் பார்த்து வருகிறது என்றால் நம்ப முடிகிறதா? உக்ரைன் ரஷ்யா இடையே போர் தீவிரம் அடைய அடைய இந்த நிறுவனங்களின் பங்குகள் உயர்ந்து கொண்டே செல்கிறது. உக்ரைன் போர் தொடங்கியது முதல் நார்த்ராப் குரூமன் நிறுவனத்தின் பங்குகள் 20%, ரேத்தியான் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் பங்குகள் 8% உயர்ந்துள்ளன. உக்ரைன் இராணுவம் தற்போது ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த உதவும் ஜாவலின் ஏவுகணைகள், கவச வண்டிகள், ஹவிசர்ஸ் பீரங்கிகள், இயந்திர துப்பாக்கிகள் என அனைத்தும் இந்த நிறுவனங்கள் விற்பனை செய்த ஆயுதங்கள்தான். உக்ரைன் போர் தொடங்கிய சில வாரங்களில் அமெரிக்காவின் ஆயுத வியாபார நிறுவனங்கள் அவசரமாக அழைக்கப்பட்டு பென்டகனில் ஆலோசனை நடைபெற்றுள்ளது. இதில் உக்ரைனுக்கு அதிநவீன ஆயுதங்களை சப்ளை செய்வது, அமெரிக்க இராணுவத்தை தயார் நிலையில் வைத்திருப்பது, நட்பு நாடுகளுக்கு தேவையான பாதுகாப்பு உதவிகளை செய்வது என 3 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் இவை அனைத்துமே ஆயுத விற்பனையை மையமாக வைத்தே எடுக்கப்பட்ட முடிவுகளாகும். உண்மையில் உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்களை அமெரிக்காவில் நீண்ட நாள் கிடப்பில் போடப்பட்ட ஆயுதங்களாகும். இவற்றை உக்ரைனுக்கு கொடுத்துவிட்டால் அமெரிக்க இராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்களை அந்த குறிப்பிட்ட 5 நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்ய அமெரிக்க அரசியல்வாதிகள் திட்டமிட்டுள்ளதும் இதற்கு பின்னால் உள்ள மற்றொரு வெளிவராத ரகசியம். பென்டகனுக்கு அமெரிக்க இராணுவத்திற்கு புதிய ஆயுதங்களை கொள்முதல் செய்ய 3.5 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு உக்ரைன் போரை ஒரு கருவியாக பயன்படுத்தி பெரும் லாபத்தை பார்த்து வருகிறது அமெரிக்கா என்பது உலகம் அறிந்திராத ரகசியம். ஜெயா ப்ளஸ் செய்திகளுக்காக வெங்கடேஷ்.